friends, this is Syed. Welcome to Chalk and Board. Previous video க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் வந்துச்சு, நிறைய வியூஸ் வந்துச்சு, நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, லைக்ஸ் வந்துச்சு, ஷேர் பண்ணாங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி ரெண்டாவது வீடியோ. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று பார்த்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த ப்ராப்ளம் மாதிரியே தான், வெரி சிமிலர் ப்ராப்ளம். ஸோ இதுதான் அதோட க்வெஸ்சன். ஸோ இப்போ நான் அதை டயக்ராமை வரைய போகிறேன். அதில் பேசிக்லி ப்ராப்ளம்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிப் மாதிரி என்ன இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, மேத்ஸாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸ் இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், அப்புறம் M1, M2, M3, M4, சாலிட் மெக்கானிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், தியரி ஆஃப் மிஷின்ஸ், மெக்கானிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ப்ராப்ளம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், கிவன் வேல்யூஸ், அந்த க்வெஸ்சனில் என்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அந்த கிவன் வேல்யூஸை, கிவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் பேப்பரில் ஒரு பக்கம் நீங்கள் எழுதிடணும். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, அந்த கிவன் வேல்யூஸ், அந்த கிவன் ஈக்குவேஷன்ஸு, அதை வச்சு நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஏற்கனவே இருக்கிற ஈக்குவேஷன்ஸோ, ஏற்கனவே இருக்கிற லாஸோ, அந்த கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சொல்யூஷன் வரும். எப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது புரியாது, நம்ம ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கிவன் வேல்யூஸ் வச்சு எப்படி வந்து ஏற்கனவே இருக்கிற ப்ராப்ளம்ஸ், இல்லை ஏற்கனவே இருக்கிற சொல்யூஷன், இல்லை ஈக்குவேஷன்ஸ் வச்சு அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற க்வெஸ்சன் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த க்வெஸ்சனோட டயக்ராமை வரையலாம். ஸோ அந்த க்வெஸ்சன் என்ன சொல்றதுன்னா, இட்ஸ் எ ப்ரிஸ்மேட்டிக் பார், அது ஒரு பார், பட் இட் இஸ் சஸ்பெண்டட், பட் இட் இஸ் ஃபிக்ஸ்ட் அட் ஒன் பாயிண்ட். அந்த பார் வந்து போன ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அது ஃப்ரீலி சஸ்பெண்டட் பார், ஆக்சியல் லோட் ஆகிட்டாது, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் இங்கே பார் வந்து ஒரு எண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இது வந்து டவுன்வர்ட் சஸ்பெண்டட். ஓகே, ஸோ ஒரு ஃபோர்ஸ் இல்லை லோடு பி ஆக்ட் ஆகுது, அப்புறம் எல் வந்து அதோட லென்த், ஓகே, அண்ட் ஏரியா ஆஃப் க்ராஸ் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. வேறு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் வெயிட் கொடுத்துருக்கான், அதை நம்ம ஆல்ஃபான்ட்டு எடுத்துப்போம். க்வெஸ்சனில் வந்து காமான்னு கொடுத்துருக்கோம், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஸோ க்வெஸ்சனில் காமான்ட்டு கொடுத்துருக்கறதுனால நம்ம காமான்னு எடுத்துக்கோம். ஸோ ஸ்பெசிஃபிக் வெயிட் காமா, எலாஸ்டிசிட்டி, யங்ஸ் மாடுலஸி. ஸோ இதுதான் கிவன். ஓகே, ஸோ என்ன கண்டுபிடிக்கிற சொல்கிறாங்கன்னா, டோட்டல் எலாங்கேஷன். இதுதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. போன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த ப்ராப்ளமில் அடிஷ்னலாக என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, what is the elongation of this bar due to load p and also due to its own weight. அந்த பாருக்குன்ட்டு ஒரு வெயிட் இருக்குது, அதனாலையும் ப்ளஸ் லோட் பினாலேயும் எவ்வளோ டோட்டல் எலாங்கேஷன் ஆகுது அப்படின் தான் இந்த ப்ராப்ளம். ஸோ போன மெத்தடில் பார்த்திங்கன்னா டயக்ராமில் நம்ம என்ன பண்ணுவோம், ஓ இவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுது, இதுதான் டெல்டா, இந்த டெல்டா வந்து கண்டுபிடிச்சிடலாம். நம்ம போன வீடியோவில் பார்த்திங்கன்னா பிஎல் பை ஏஇ அப்படின்ட்டு நம்ம வச்சது ரொம்ப சிம்பிள். பட் இதில் சில மெக்கானிக்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இங்கே அது ஃபிக்ஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் அதோடய ஓன் வெயிட் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ இதனால் இவ்வளோ சிம்பிளாக இதுனா கொண்டு போக முடியாது, அதனால் நான் இது டிஃப்ரென்ஷியேஷன் இன்டக்ரேஷன் மூலமாக சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, இது சிம்பிள் தான், காம்ப்ளிகேட்டடே கிடையாது, ஈஸி மேத்ஸ் தான். ஸோ இந்த ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த டயக்ராமில் சில அசம்ஷன் எடுத்துக்கணும். என்னென்னா, அந்த பாரில் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயரை எடுத்துக்கணும், ஒரு லேயர், ஹாரிசன்டல் லேயர், ஓகேங்களா, பேரலல் டு தி ஃபிக்ஸ்ட் பாயிண்ட், பெர்பெண்டிகுலர் டு தி பார். ஸோ இது வந்து ஒரு ஸ்லைஸ் மாதிரி ஒரு லேயரை செலக்ட் பண்ணிக்கணும். The distance between this layer and the end of the bar is x.
அசியூம் பண்ணிக்கணும். நீங்கள் எக்ஸ்னு என்னது டிஸ்டன்ஸ் பிட்வீன் எண்ட் ஆஃப் தி பார், இந்த எண்டுக்கும் இந்த லேயருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், இதுதான் நீங்கள் அசியூம்ஷன் பண்ணிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, வாட் இஸ் தி வெயிட், ஓகே, டோட்டல் வெயிட் பிலோ லேயர் ஏபி, ஓகே. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாரை பாட் பாட் பாட்டாக பிரித்து ஒரு பாட்டுக்கு நான் எவ்வளோ எலாங்கேஷன் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி 0 to L டோட்டல் லென்த்துக்கு நான் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். அப்போது டோட்டல் பாருக்கு எவ்வளோ எலாங்கேஷன் சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறேன். இதுதான் கான்செப்ட், இதுதான் தியரி, ஓகே. ஸோ இப்போ நான் செய்கிறேன்னா, முதல்ல ஒரு லேயர் ஏபி கட் பண்ணிட்டேன். இந்த ஏபிக்கு கீழே என்ன டோட்டல் வெயிட்டில் என்ன லோடு இருக்குது டோட்டலாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பாரோட வெயிட் கூட இருக்குது, இதில் லோடு பியும் நான் தரேன், பட் அதே மாதிரி இந்த பாரோட ஓன் வெயிட்டு டவுன்வோட ஆக்டாகிட்டு இருக்குது, அது வந்து டபிள்யூ பார், ஓகே, அதோட வெயிட் ப்ளஸ் இந்த டோட்டல் லோடு. ஸோ வாட் இஸ் த டோட்டல் லோட் பிலோ ஏபி, weight of the bar below AB plus P. So, இது எப்படி சொல்லலாம்னா, ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம வரையணும். ஸோ நீங்கள் வந்து இங்கே கட் பண்ணிடுங்க. இந்த லேயருக்கு முன்னாடி நீங்கள் அந்த பாரை கட் பண்ணணும். கட் பண்ணிங்கன்னா, அந்த பாரை நீங்கள் கட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இதான் அந்த லேயர் ஏபி, அதோட ஓன் வெயிட் பாரோட. ஸோ டோட்டல் டவுன்வோர்ட் ஃபோர்ஸ் நத்திங், டோட்டல் வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் ப்ளஸ் டபிள்யூஏபி பார், இதுதான் அதோட ஃப்ரீ பாடி டயக்ராம், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த லேயர் இருக்கு இல்லையா, இப்போ அதோட ஓன் வெயிட்னாலையும் லோட் பினாலையும் அந்த லேயரு எலாங்கேட் ஆகுது. அப்போது அது அங்கே இருக்க போகிறதில்ல, வெயிட்னால இந்த பார் எலாங்கேட் ஆகும். எலாங்கேட் ஆகிறதுனால இந்த லேயர் ஏபி ஏ டேஷ் பி டேஷ்னு சொல்லிட்டு கீழே இறங்க போகுது. அது எவ்வளோ கீழே இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎக்ஸ்னு வச்சுப்போம், கொஞ்சம் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் அதோட எலாங்கேஷன். ஸோ அந்த அந்த டோட்டல் எலாங்கேஷன் வரும், அந்த லேயர் ஏபியாக இருந்தது ஏ டேஷ் பி டேஷ்னு வச்சு அந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது எலாங்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ், ஓகே. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட்டுன்ட்டு கொடுத்துருக்கான். ஸ்பெசிஃபிக் வெயிட்னா என்னென்னா, டென்சிட்டி இன்ட்டு கிராவிட்டி. டெஃபினேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் வெயிட் இஸ் நத்திங் பட் டென்சிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் மல்டிப்ளைட் பை ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.81. இது எது கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் மாஸ் பை வால்யூம்னது டென்சிட்டி ரோ. நோ, மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம். ஸோ இந்த பாரோட கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ, கிராஸ் செக்ஷன் ஏரியா கிராஸ் செக்ஷன் ஏரியா அப்படின்னு சொல்கிறேன்னா என்னென்னா, இதோட டாப் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்திங் இருக்கலாம். அது ப்ரிஸ்மேட்டிக் பார் அப்படின்னா ட்ரப்பி சைடெலாம் இருக்கும். என்ன இருக்கலாம், இப்போ அதோட கிராஸ் செக்ஷன் இந்த பாரை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா டாப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரிய போகுது, இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா தான் ஏ. ஸோ வால்யூம்னு என்ன, வால்யூம் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வால்யூம், கியூப் எடுத்துக்கோங்க, இல்லை ரெக்டாங்கிள் எடுத்துக்கோ, சாரி சிலிண்டர் எடுத்துக்கோங்க, பிரமிட் எடுத்துக்கோங்க, என்ன ஒரு 3D டைமென்ஷனல் ஆப்ஜெக்டோட வால்யூம் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா, சிம்பிள் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு, இல்லை சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு, சிம்பிள் ஏரியா இன்ட்டு ஹைட், அதுதான் வால்யூம். ஸோ இப்போ இந்த பாருக்கு என்னென்னா, கிராஸ் செக்ஷனல் ஏரியா இன்ட்டு ஹைட், ஹைட்டுனது நான் லேயர் ஏபி எடுத்திருக்கேன். ஸோ வால்யூம் பிட்வீன் தி வால்யூம் ஆஃப் தி பார் ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் தி பார் டு ஏபி இஸ் நத்திங் பட் ஹைட்டுனது
x இல்லையா. ஓகே, இப்போ மாஸ் இன்டு கிராவிட்டி என்னது? மாஸ் இன்டு கிராவிட்டி இஸ் நத்திங் பட் வெயிட், கரெக்டா? எஃப் இஸ் டு எம்ஜி, மாஸ் இன்டு கிராவிட்டி, ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் நத்திங் பட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ், இங்கே என்னது? வெயிட். ஸோ மாஸ் இன்டு கிராவிட்டி என்னது? ரோ ஜி இன்டு ஏ எக்ஸ். இப்போ நம்ம ரோஜி என்னது? ஸ்பெசிஃபிக் வெயிட். ஸோ காமா ஏ எக்ஸ் இஸ் நத்திங் பட் வாட்? வெயிட் ஏபி, வெயிட் ஆஃப் தி பார் பிலோ லேயர் ஏபி. ஓகே, ஸோ இதை கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இதோட வேலை என்னவாக இருக்க போகுது? ஏ எக்ஸ் காமா பிளஸ் பி. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு என்னன்னா, வாட் இஸ் தி எலாங்கேஷன் ஆஃப் லேயர் ஏபி? நம்ம ஒரு லேயர் எடுத்தோம் ஏபி, அதோட ஓன் வெயிட் அந்த பாரோட வெயிட்னாலையும் லோட் பினாலையும் ஏபி ஏ டேஷ் பி டேஷ்னு சொல்லிட்டு கீழே இறங்கியிருக்கு. அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு? டிஎக்ஸ். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம், எலாங்கேஷன் ஆஃப் பார் இஸ் நத்திங் பட் என்னது? ஓகே, இப்போ இந்த எலாங்கேஷன் ஆஃப் லேயர் ஏபி லோட் பினால் எவ்வளோ இருக்க போகுது? ஓகே, டோட்டல் டோட்டல் வெயிட் எதுனால டபுள்யூ டோட்டல். ஓகே, மல்டிப்ளை பை லென்த் என்னது? லேயர் ஏபி ஏ டேஷ் பி டேஷ்னு மாறிச்சு, லென்த் டிஎக்ஸ் பை ஏஇ. இதான் நம்ம ஸ்டெப் நம்பர் டூ, எலாங்கேஷன் ஆஃப் லேயர் ஏபி டியூ டு லோட் பி அண்ட் வெயிட் ஆஃப் தி பார் இஸ் நத்திங் பட் டபுள்யூ டோட்டல் இன்டு டிஎக்ஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை தி லேயர் ஏஇ. இது எப்படி நம்ம பண்ணோம் போன வீடியோவில்? எலாங்கேஷன் பிஎல் பை ஏஇன்ட்டு கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸ்டெப் டூ புரிஞ்சிச்சா? ரைட், போ கீழே இருக்கு. சரி, ஓகே, நான் திருப்பி எதாவது அழைக்கிறேன். ஸ்டெப் த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் எலாங்கேஷன் என்னது? ஸோ ஸ்டெப் த்ரீ டோட்டல் எலாங்கேஷன் என்னது? இன்டெக்ரல் ஜீரோ டு எல். இப்போ நான் ஒரு லேயர் மட்டும் தான் எடுத்தேன், அதுக்கு இது எலாங்கேஷன் கண்டுபிடிச்சேன். இப்போ நான் டோட்டல் பார் கண்டுபிடிக்கணும்னா ஃபுல் லென்த் ஆஃப் தி பார் நான் எடுக்கணும். ஸோ இன்டெக்ரேட் தட் ஜீரோ டு எல் டபிள்யூ டோட்டல் டிஎக்ஸ் பை ஏஇ. சாரி, இது தெரியல, நான் கிளியராக மேலே எழுதுறேன். ஐ ஹோப் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டோட்டல் எலாங்கேஷன் என்னது? இன்டெக்ரல் ஜீரோ டு எல் டபிள்யூ டோட்டல் மல்டிப்ளை பை டிஎக்ஸ் டிவைடட் பை ஏஇ. ஓகே, இப்போ டபுள்யூ டோட்டல் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஏஎக்ஸ் காமா ப்ளஸ் பி, கரெக்டா? டிஎக்ஸ் டிவைடட் பை ஏஇ. ஸோ இதை நான் ரெண்டாக பிரிக்கலாம். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏஇ கான்ஸ்டன்ட். ஸோ ஒன் பை ஏஇ இன்டெக்ரல் ஜீரோ டு எல் ஏஎக்ஸ் காமா ப்ளஸ் பி டிஎக்ஸ் விச் இஸ் நத்திங் பட் ஒன் பை ஏஇ இன்டெக்ரல் ஜீரோ டு எல் ஏஎக்ஸ் காமா டிஎக்ஸ். ஏஎக்ஸ் காமா ப்ளஸ் பி ரெண்டு இன்டெக்ரலாக நான் பிரிக்கிறேன், ஜீரோ டு எல் பிடிஎக்ஸ்.
okay so this is 1 by ae okay integral 0 to l இதில் a x a and gamma constant so a and gamma வெளியே வருது x dx plus integral 0 to l d dx okay இப்போ நான் இன்டெகிரேட் பண்ணுறேன்னா 1 by a okay a gamma okay integral x dx என்னது x square by 2 0 to L plus P integral dx என்னது x 0 to L இது step புரிஞ்சுதா clear இல்லை நம்ம இதை திருப்பி எழுதுறேன் so total elongation ஓகேங்க 1 பை ஏ ஏ காமா எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஜீரோ டு எல் ப்ளஸ் பி எக்ஸ் ஜீரோ டு எல் ஓகே திஸ் இஸ் நத்திங் பட் 1 பை ஏ காமா எல் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் பிஎல் திஸ் இஸ் நத்திங் பட் 1 பை ஏ a gamma l into l by 2 னு நான் எழுதுறேன் l square 2 by l square by 2 எப்படி எழுதுறேன் l into l by 2 ஓகே ப்ளஸ் பிஎல் இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா வெயிட் ஆஃப் தி பார் இஸ் நத்திங் பட் சிசிக் வெயிட் இன்டு ஏரியா இன்டு ஹைட் இங்கே எல் எல்னா ஸோ இது என்னது டோட்டல் வெயிட் ஆஃப் தி பார் ஓகே நம்ம சால்வ் பண்ணும்போது ஏபிக்கு கீழே இருக்கிற வெயிட் என்னன்ட்டு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அதனால் எக்ஸ் எடுத்தோம் இப்போது எல் அப்படின்னு எடுத்தோம்னா என்ன அர்த்தம் டோட்டல் லென்த் ஆஃப் தி பார் எடுக்கிறோம் அப்போது காமா இன்டு ஏ இன்டு எல் நம்மளுக்கு என்ன தரும் வெயிட் ஆஃப் தி பார் ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 1 பை ஏ டோட்டல் வெயிட் ஆஃப் தி பார் ஃப்ரம் திஸ் எண்ட் டு தி ஃபிக்ஸ்ட் எண்ட் L by 2 plus P. So, திருப்பி A multiply பண்ணப் போகிறேன். It is nothing but PL by A plus WL by 2AE. Friends, இதுதான் solution. நான் கேட்டிருக்கா கேள்விக்கு. இதுதான் solution. So, if there is a bar fixed at one end and there is a total load P acting, what is the elongation of the bar due to the load P and due to its own weight? இது நம்ம படித்தோம் இதனது this is actually elongation of the bar due to load P இப்போ plus WL by 2 AE நது this is the elongation of the bar due to the its own weight ரெண்டு component போன questionல இது ஃபிக்ஸ்டாக இல்லை அதோடய வெயிட் நாங்கள் கால்குலேட் பண்ணல அதனால் டபுள்யூ ஜீரோ ஸோ நம்மளுக்கு பிஎல் பை ஏ தான் மட்டும் இருந்துச்சு இப்போது அதோடய வெயிட்டும் கன்சன்ட்ரேஷன் பண்ணுறேன் அது ஃபிக்ஸாக இருக்க ஒரு இடத்துல அப்படின்னா ஒரு அடிஷ்னல் ஒரு காம்பனண்ட் வருது அதுதான் டபுள்யூஎல் பை டூ ஏ ஓகே வில் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் நம்ம காய்கறி கடையில் இல்லை ரேஷன் கடையில் பார்த்திங்கன்னா தராசு இருக்கும் அந்த தராசு பார்த்திங்கன்னா சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க கீழே லோட் இந்த பீனது நீங்கள் போடுற தக்காளியோ வெங்காயமோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஸோ நீங்கள் அந்த தக்காளியோ வெங்காயமோ இல்லை இந்த வெயிட் கல் போடும்போது ஒரு பி லோட் ஆக்ட் ஆகுது ப்ளஸ் அந்த தராசே ரொம்ப ஹெவியாக இருக்கும் வச்சுதான் ஸோ அந்த தராசோட ஓன் வெயிட்லேயே அந்த தராசு ஆக்சுவலாக எலாங்கேட் ஆகுது அது எவ்வளோ எலாங்கேட் ஆகுதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா ஏதா அதுக்கு ஆன்சர் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்